நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாசகசாலையின் கவிதை இரவு 34வது நிகழ்வு. இன்றைக்கி வந்து நம்ம கவிஞர் மனுஷியோட கவிதைகள் பற்றி பார்க்க போகிறோம். கவிஞர் மனுஷியை பற்றி நான் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களோட புத்தகம், அதாவது கவிதை தொகுப்பு யட்சியன் வன பாடல்கள், அந்த தொகுப்புலேருந்து ஒரு சில வரிகளை நான் வாசிக்கிறேன். அவங்க எழுதின வரிகள் எனக்கு அவங்க அதோட தலைப்பே ரொம்ப மிகவும் பிடித்தமாக இருந்தது. கவிதைக்குள்ளிருந்து பிரிக்கிறது எனது உலகம். அம்மாவின் கைப்பிடித்து கொண்டு திருவிழாவிற்கு செல்லும் குழந்தையை போலதான் இந்த கவிதைகளை பற்றினேன். இப்போது வேதாளம் போல முருகில் ஏறி அமர்ந்து கொண்டு வாழ்வின் மீதான கேள்விகளை எழுப்பிக்கொண்டும் வாழ்வின் புதிது முதிர்ச்சிகளை அவிழ்த்து காட்டியபடியும் என்னோடு பயணிக்கின்றன. என்னை தேடி கண்டடைய முடியும் எனில் அது எனது கவிதைக்குள்ளிருந்துதான் சாத்தியம். ஏனெனில் நானும் என் கவிதைகளும் வேறு வேறு அல்ல. என் மொழி கவிதை மொழி, என் அடையாளமும் அதுவே. வாழ்வின் கசப்புகளிலிருந்து என்னை காப்பாற்றி கொண்டாட்டங்களுக்கு அழைத்து செல்வதும் கவிதைகளே. கவிதைகளும் நானும் கதைகளும் நானுமாக எஞ்சி நிற்கும் மீதமுள்ள என் வாழ்வு. இதை உங்களுக்கான கவிதையாக நீங்கள் உணர்கிற தருணத்தில் உங்களில் ஒருத்தியாக நான் மாறிப்போவேன். உங்களின் குரலாக நான் மாறிப்போவேன். உண்மையாகவே வந்து கவிஞர் மனுஷி அவர்களோட கவிதை வாசிக்கும்பொழுது நமக்குள்ள நாம வந்து அந்த கவிதைகளை உணர முடிஞ்சது. இன்னைக்கு நான் கவிதையை வாசிக்கிறேன், எல்லாரும் கேளுங்க. முதல் கவிதை, மிச்ச கனவு. என் உணவின் மிச்சத்தில் பசியாறுகிறாள். நான் இல்லாத பொழுதுகளில் நான் மிச்ச வைக்கும் போகும் உணவை உண்டு காத்திருக்கிறாள். என் உணவின் மிச்சத்தில் பசியாறுகிறாள். நான் இல்லாத பொழுதுகளில் நான் மிச்சம் வைக்க போகும் உணவை உண்டு காத்திருக்கிறாள். நான் வீடு வந்து சேரும் வரை நான் விழித்திருக்கும் இரவுகளில் தேநீர் கொண்டு வந்து தரும் அவள்தான் என் மிச்சக்கனவை கண்டு கொண்டிருக்கிறாள். நான் வீடு வந்து சேரும் வரை நான் விழித்திருக்கும் இரவுகளில் தேநீர் கொண்டு வந்து தரும் அவள்தான் என் மிச்சக்கனவை கண்டு கொண்டிருக்கிறாள். உண்மையாலுமே இந்த கவிதையை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்தாங்க. வாழ்க்கையில் வந்து நமக்கு துணைவியாக வர்றவங்களோ இல்லை மனைவியாக வர்றவங்களோ வந்துட்டு கணவனோட வாழ்க்கையில் பாதி பங்கு எடுத்துப்பாங்க. இப்போ இருக்க பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க, சரிசமமாக இருக்காங்க. ஆனால் ஒரு 10 வருடத்துக்கு முன்போ 20 வருடத்துக்கு முன்பு எடுத்திங்கன்னா அவங்களுக்கான வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கணவன் வர்ற வரைக்கும் மனைவி காத்திருந்து உணவு சாப்பிடுவாங்க, இல்லை அவருக்கு பரிமாறிட்டு சாப்பிடுவாங்க, இல்லை அவருக்காக காத்திருந்து சாப்பிடாமல் கூட தூங்கி போன இரவுகளும் உண்டு. எனக்கு அந்த ஞாபகங்கள் தான் வந்து இந்த கவிதையை வாசிக்கும் பொழுது. அடுத்த கவிதை வந்துட்டு ரொம்ப அருமையான கவிதை, மது அருந்துவதை பற்றி. மது அருந்துவது தவறு அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு எண்ணங்களாக இருக்கும். ஆனால் வந்து மது அருந்துவதுங்கிறது ஒவ்வொருவரோட தனிப்பட்ட எண்ணங்கள். இந்த கவிதை நான் வாசிக்கிறேன், மது அருந்துவதை பற்றி. மது அருந்துவதை பற்றி, மது தரும் போதை பற்றி, அது தரும் உற்சாகத்தை பற்றி, அதன் வாசனையை பற்றி, அது கிளர்த்துவிடும் சோகத்தை பற்றி, மது அருந்திய பின் பொங்கி பெருகும் பேரழுகையை பற்றி, சொல்ல ஒவனாத சிரிப்பை பற்றி, மது அருந்திய பின்னான உரையாடல் பற்றி, மது அருந்திய இரவை பற்றி, கனவற்ற அன்றைய தூக்கத்தை பற்றி, தெளிந்த ஒரு விடியலை பற்றி ஒரு கவிதை எழுத வேண்டும். அதற்கு நான் குடித்திருக்க வேண்டுமெனில் ஒரு கோப்பை மதுவை என் கையில் தாருங்கள். ஒரு போதை தேவையாயிருக்கிறது முத்தத்தை போல. மது அருந்துவதை பற்றி, மது தரும் போதை பற்றி, அது தரும் உற்சாகத்தை பற்றி, அதன் வாசனையை பற்றி, அது கிளர்த்துவிடும் சோகத்தை பற்றி, மது அருந்திய பின் பொங்கி பெருகும் பேரழுகையை பற்றி, சொல்ல ஒவனாத சிரிப்பை பற்றி, மது அருந்திய பின்னான உரையாடல் பற்றி, மது அருந்திய இரவை பற்றி, கனவற்ற அன்றைய தூக்கத்தை பற்றி, தெளிந்த ஒரு விடியலை பற்றி ஒரு கவிதை எழுத வேண்டும். அதற்கு நான் குடித்திருக்க வேண்டுமெனில் ஒரு கோப்பை மதுவை கையில் தாருங்கள். ஒரு போதை தேவையாக இருக்கிறது முத்தத்தை போல. ஒரு விஷயத்தை நம்ம அதை செய்யணும்னா அந்த விஷயத்தை வந்து நம்ம முழுமையாக வந்து அடைஞ்சு பார்த்துருக்கணும். இல்லை அதை பற்றி எழுதுனா கூட அந்த விஷயத்தை நம்மளுக்கு முழு ஈடுபாடு இல்லைன்னா அது ஏதாவது செயலை நம்ம செய்திருந்தால் மட்டும்தான் வந்து அந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியும். இவங்க சொல்கிற மாதிரி தான், ஒரு மது அருந்தல் வந்து தவறுன்னு ஒரு சிலர் கண்ணோட்டம் இருக்கலாம், அது சரிங்கிற ஒரு சிலர் கண்ணோட்டம் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி தெரியணும்னா கண்டிப்பாக அதை வந்து நான் உணர்ந்து பார்த்துருக்கணும் அப்படின்னு கவிஞர் மனுஷி சொல்கிறாங்க. உண்மையாலுமே கண்டிப்பாக மதுங்கிறது வந்து முத்தத்தை போலவே ஒரு போதை தருவது தான். அந்த போதை ஒரு சிலருக்கு இனிமையானதாகவும் இருக்கலாம், தங்களை மறக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், இல்லை தன்னை
தனக்கு வரும் துக்கத்தை மறக்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லை வரும் கடினங்களை மறக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் மது அருந்ததில் அந்த போதை. அடுத்தது வந்து எதுவும் நிகழ்ந்து விடவில்லை அப்படிங்கிற ஒரு கவிதை. வருத்தம் கொள்ளும் அளவிற்கு இங்கு எதுவும் நிகழ்ந்து விடவில்லை, நான் மன நொறுங்கும்படியும் இங்கு எதுவும் நிகழ்ந்து விடவில்லை. வருத்தம் கொள்ளும் அளவிற்கு இங்கு எதுவும் நிகழ்ந்து விடவில்லை, நான் மனம் நொறுங்கும்படியும் இங்கு எதுவும் நிகழ்ந்து விடவில்லை. இயல்பாக வெகு இயல்பாக கடந்து போகிறாய் என் காதலை, வெகு இயல்பாக கடந்து போக முயல்கிறேன் உன் துரோகத்தை. இயல்பாக வெகு இயல்பாக கடந்து போகிறாய் என் காதலை, வெகு இயல்பாக கடந்து போக முயல்கிறேன் உன் துரோகத்தை. உண்மையாலுமே நம்ம காதலில் துரோகமாகட்டும், இல்லை வாழ்க்கையில் வேறு ஏதோ துரோகமாகட்டும், அந்த துரோகத்தை எண்ணி நம்ம என்றைக்குமே ஒரு வருந்தி உட்காரக்கூடாது. அதையும் தாண்டி வருவது தான் வாழ்க்கை. ஒவ்வொரு படியிலும் வந்து நம்ம முன்னேறி கொண்டு தான் இருக்கணும். தாழ்ந்து தளர்ந்து உட்கார்ந்து கொண்டோன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எட்டி வைக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து அது தோல்வியில் தான் போய் முடியும். கண்டிப்பாக அதை கடந்து போகிறது தான் வந்து நம்மளுக்கு வெற்றி படியை காட்டும் நான் நினைக்கிறேன். அடுத்த கவிதை வந்து வாழ்தலின் பொருட்டு. எங்கிருந்து துவங்குவது அந்த பாடலின் முதல் வரியை, எந்த ஸ்வரத்தில் பாடுவது அந்த ராகத்தை, எந்த பறவையின் காலில் கட்டி அனுப்புவது அந்த காதல் கடிதத்தை, எங்கோ ஒரு தூர தேசத்தில் கூவும் குயிலின் பாடல் ஒன்றில் மனம் லயித்து கிடக்கும், உனது செவிகளை தீண்ட முடியாமல் திகைத்து நிற்கும் என் குணல் எனது குரலின் முன் ஒரேயொரு வார்த்தை, வாழ்தலின் பொருட்டு மரணத்தை தழுவிக்கொள்கிறேன். எங்கிருந்து துவங்குவது அந்த பாடலின் முதல் வரியை, எந்த ஸ்வரத்தில் பாடுவது அந்த ராகத்தை, எந்த பறவையின் காலில் கட்டி அனுப்புவது அந்த காதல் கடிதத்தை, எங்கோ ஒரு தூர தேசத்தில் கூவும் குயிலின் பாடலொன்றில் மனம் லயித்து கிடக்கும், உனது செவிகளை தீண்ட முடியாமல் திகைத்து நிற்கும் எனது குரலின் முன் ஒரே ஒரு வார்த்தை, சொல் வாழ்தலின் பொருட்டு மரணத்தை தழுவிக்கொள்கிறேன். இது வந்து ஒரு உண்மையாலுமே தனக்கான ஒருதலை காதல்னு சொல்லுவோம். தனக்கான ஒருத்தராக வந்து ஒருதலை பட்சமாக காதலிக்கும் பொழுது அவரோட வார்த்தைகளுக்காக, அவரோட சிரிப்புக்காக, இல்லை அவரை நம்ம ஒரு பார்வை பார்ப்பதற்காக, இல்லை அவர்கிட்டேருந்து வர ஒரு செய்திக்காக நம்ம காத்து கொண்டே தான் இருப்போம். அதுவே வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் வந்து மகிழ்ச்சியை தந்து கொண்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இந்த கவிதையில் கவிஞர் மனுஷி சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், வாழ்தலின் பொருட்டு மரணத்தை தழுவிக்கொள்கிறேன். வாழ்வதற் காக வந்துட்டு எதை வேணாலும் செய்யலாம் உன்னோட ஒற்றை வார்த்தைக்காக அப்படின்னு சொல்கிறாங்க கவிஞர் மனுஷி. அடுத்த கவிதை வந்து பறத்தலின் கதை. தூர தேசத்தின் பறவை ஒன்று வேர்வை துளியென உறைந்து கிடக்கிறது, தூர தேசத்தின் பறவை ஒன்று வேர்வை துளியென உறைந்து கிடக்கிறது, வாசலின் முன் விழுந்து ஒற்றை இறகு பயணக்கதைகளை பேசத் துவங்கிவிட்டது, வாசலின் முன் வந்து விழுந்த ஒற்றை இறகு பயணக்கதைகளை பேசத் துவங்கிவிட்டது, உதிர்ந்து கிடக்கும் சருகுகளுடன் ஸ்மைலி பாப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறாள் பறத்தலின் கதையை, உதிர்ந்து கிடக்கும் சருகுகளுடன் ஸ்மைலி பாப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறாள் பறத்தலின் கதையை. இந்த ஸ்மைலி பாப்பாங்கிறது நான் கவிஞர் மனுஷியாகவே தான் நான் பார்க்குறேன். உண்மையாலுமே வந்து பறவைகள் வந்து மைக்ரேட்டிங் சொல்லுவாங்க, ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து செல்லும். அதே மாதிரி இல்லாமல் நான் பறவையாக இல்லாமல் மனிதர்களாகவும் பார்க்குறேன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயரும் வந்த மனிதர்கள் வந்து தங்களுடைய பயண அனுபவங்களை வந்து கண்டிப்பாகவே பகிர்ந்து கொள்வாங்க. நம்மளுக்கு கேட்கும் பொழுது அதோட சுவாரஸ்யங்களும் இருக்கும், அவங்களுக்கு நேரிட்ட கடினங்களும் அதில் இருக்கும். அதாவது இதில் சிறகுகள் உதிர்த்தல் போல் வந்து அவங்களுக்கு கடினங்களும் வந்து பயணங்களை சந்தித்திருக்க கூட தான் இருக்கும். அதே அது வந்து பயணங்கள் நம்ம போகும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையை வந்து உணர முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த பறத்தலின் கதை மாதிரி இது வந்து ஒரு பயணத்திற்கான கவிதைன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த கவிதை வந்து கடைசி பிழை. எனது கண்ணீர் துளிகளைத்தான் உனது காதலியின் கழுத்தில் முத்து மாலையாக்கினாய், எனது கண்ணீர் துளியைத்தான் உனது காதலியின் கழுத்தில் முத்து மாலையாக்கினாய், சிதறிக்கிடக்கும் சின்னஞ்சிறு புன்னகையோடு நடந்து போகிறேன், சிதறிக்கிடக்கும் சின்னஞ்சிறு புன்னகையோடு நடந்து போகிறேன், கடைசிக்கும் கடைசியான பிழையாக இருந்துவிட்டு போகட்டும் இந்த பிரிவு, கடைசிக்கும் கடைசியான பிழையாக இருந்துவிட்டு போகட்டும் இந்த பிரிவு.
பிழைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தரை காதலிக்கும் பொழுது அந்த காதலிருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போய் இன்னொரு திருமணம் பண்ணும்போது அந்த காதலே பிழைங்கிறாங்க. கண்டிப்பாக உண்மைதான். நம்ம ஒரு காதல்னு வரும்பொழுது இருவருக்குமான புரிதல் வந்து என்றைக்குமே இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தரோட புரிதல் வந்து இன்னொரு தளத்தில் அமையும் போது வேறொருவரை நாடும் பொழுது அந்த புரிதலோ அந்த காதலோ வந்து கடைசியில் வந்து சோகத்தில் தான் போய் முடியும். அடுத்த கவிதை வந்து என்னை ரொம்பவே வந்து ஒரு எனக்கு ரொம்ப உருக்கமாகும் ரொம்ப வந்து உருக்கமான கவிதையாக இருந்தது. சிநேகிதர்களின் மரணச் செய்தி. சிநேகிதனின் மரணச் செய்தி காற்றில் வருகிறது. சில அதிகாலையில், சில மாலை வேளையில், சில நடுநிசியில். சிநேகிதனின் மரணச் செய்தி காற்றில் வருகிறது. சில அதிகாலையில், சில மாலை வேளையில், சில நடுநிசையில். மரணம் துர்க்கனவை சுமந்தபடி வருகையில் திடுக்கிட்டு போகிறேன். மரணம் துர்க்கனவை சுமந்தபடி வருகையில் திடுக்கிட்டு போகிறேன். செல்ஃபிகளில் அவர்கள் சிரித்தபடி இருக்கிறார்கள். அவர்களின் முகநூல் பதிவுகளில் கொண்டாட்டம் ததும்பி வழிகிறது. செல்ஃபிகளில் அவர்கள் சிரித்தபடி இருக்கிறார்கள். அவர்களின் முகநூல் பதிவுகளில் கொண்டாட்டம் ததும்பி வழிகிறது. பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில் அவர்கள் பரிசளித்த ஸ்மைலிகளின் இதயங்கள் வான் நோக்கி பறந்தபடி இருக்கின்றன. பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில் அவர்கள் பரிசளித்த ஸ்மைலிகளின் இதயங்கள் வான் நோக்கி பறந்தபடி இருக்கின்றன. கட்டி முடிக்கப்படாத வீடொன்று பாதியில் நிற்கிறது அவர்களுடன். எழுதி முடிக்கப்படாத புத்தகம் ஒன்று அனாதையாக கிடக்கிறது. கட்டி முடிக்கப்படாத வீடொன்று பாதியில் நிற்கிறது அவர்களுடன். எழுதி முடிக்கப்படாத புத்தகம் ஒன்று அனாதையாக கிடக்கிறது. மரணத்திற்கு முந்தைய கணத்தில் அவர்கள் தேநீர் அருந்தி கொண்டிருந்தார்கள். ஏதேனும் ஒரு நிகழ்விற்கு தயார் செய்து கொண்டிருந்தார்கள். மரணத்திற்கு முந்தைய கணத்தில் அவர்கள் தேநீர் அருந்தி கொண்டிருந்தார்கள். ஏதேனும் ஒரு நிகழ்வுக்கு தயார் செய்து கொண்டிருந்தார்கள். நேசத்திற்குரியவரின் மன்னிப்புக்காக காத்திருந்தார்கள். மரணத்திற்கு முந்தைய நாளில் முந்தைய மணி சில மணி நேரங்களுக்கு முன்பு பேசிய குரல் அர்த்தமற்று சிதைந்து கிடக்கிறது. நேசத்திற்குரியவரின் மன்னிப்புக்காக காத்திருந்தார்கள். மரணத்திற்கு முந்தைய நாளில் முந்தைய சில மணி நேரங்களுக்கு முன்பு பேசிய குரல் அர்த்தமற்று சிதைந்து கிடக்கிறது. நாளை சந்திக்கலாம் என்று அனுப்பிய குறுஞ்செய்திகள் எடையிழந்து மிதக்கின்றன. சமீபமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களில் மரணத்தின் சாயில் இருக்கிறதா என தேடி பார்க்கிறேன். அவர்கள் வாழ்வின் மீதான புகார்கள் ஏதுமின்றி புன்னகைத்து கொண்டிருக்கிறார்கள். சமீபமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களில் மரணத்தின் சாயல் இருக்கிறதா என தேடி பார்க்கிறேன். அவர்கள் வாழ்வின் மீதான புகார்கள் ஏதுமின்றி புன்னகைத்து கொண்டிருக்கிறார்கள். சிநேகிதர்களின் மரணச் செய்தி. நம்மளுக்கு வந்து பல நண்பர்கள் இருக்கலாம். பள்ளி நண்பர்களாகட்டும், இல்லை கல்லூரி நண்பர்களாகட்டும், அல்லது வீடு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு வகையில் இருக்க நண்பர்களாகட்டும். பிரிவுன் ஒன்று வரும்பொழுது அந்த நண்பர்களான உடனே தருணங்கள் வந்து நம்மளோட மனதில் வந்து நினைவலைகளாக வந்து என்றைக்குமே அசைது போட்டு கொண்டு தான் இருக்கும். ஒரு நண்பர் வந்துட்டு பிரிஞ்சிட்டாரு, அது அவரோட மரணம் வந்து எந்த அளவுக்கு அந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது, இல்லை மரணத்திற்கு முன்பான அவரோடனையான உரையாடல்கள், இல்லை அவரோட எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வந்து என்றைக்குமே நம்ம நினைவடைகளாக என்றுமே நம்மோடு இருந்து கொண்டு தான் இருப்போம். இந்த கவிதை வந்து ரொம்ப எனக்கு படி வாசிக்கும் பொழுதே ரொம்ப வந்து ஒரு கனத்த மனதோட ரொம்ப கனமாக இருந்தது அதை வாசித்து முடித்ததுக்கு பிறகு. அடுத்த கவிதை வந்து இருப்பின் குரல். எனது உடம்பிலிருந்து ஒரு இறகைத்தான் வீத்து கொண்டு போனாய். எனது பார்வையிலிருந்து ஒரு மரத்தைத்தான் வெட்டி வீழ்த்தினாய். ஒரு கிண்ணம் தண்ணீரை தான் தலைகீழாய் கவிழ்த்தாய். எனது உடம்பிலிருந்து ஒரு இறகை தான் பீய்த்து கொண்டு போனாய். எனது பார்வையிலிருந்து ஒரு மரத்தை தான் வெட்டி வீழ்த்தினாய். ஒரு கிண்ணம் தண்ணீரை தான் தலைகீழாய் கவிழ்த்தாய். இருந்துவிட்டு போகட்டும். எனது சிறகுகளும் எனது வானமும் எனது வனமும் அப்படியே தான் இருக்கின்றன. இருந்துவிட்டு போகட்டும். எனது சிறகுகளும் எனது வானமும் எனது வனமும் அப்படியே தான் இருக்கின்றன. இதுவும் வந்து நான் ஒரு பிரிவின் கவிதையாக தான் நான் பார்க்குறேன். தன்னை ஒருத்தர் பிரிஞ்சு போகும்பொழுது அவர் தந்த வரிகளை அவர் தந்த வழிகளை வந்து நான் வந்து தைரியமாக ஏற்று அதையும் கடந்து நான் தைரியமாக எனக்கான வாழ்க்கையை வந்து நான் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு கவிஞர் மனுஷி சொல்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த கவிதையில்.
நானும் இருந்து கொண்டு தான் இருக்கிறேன், எனது வழியினால் வந்து நான் முடங்கி விடவில்லை அப்படின்னு இந்த வரிகள் வந்து சொல்லுது. அடுத்த கவிதை வந்து ஆன்மாவின் கேவல். எனது குரலை நீ கேட்கவே இல்லை, எனது ஆன்மாவின் வார்த்தைகள் கூடையில் உதிரும் சருகென வீழ்ந்து கிடக்கின்றன உனது வழித்தடங்களில். மனம் களைத்து போயிருக்கிறேன் கால பெருவழியின் சுழற்சியில், என்றேனும் எனது ஆன்மாவின் கேவலை நீ செவிமடுக்கக்கூடும். அப்போது உன் நினைவிலிருந்து வெகு தூரத்தில் பறந்து கொண்டிருப்பேன். எனது குரலை நீ கேட்கவே இல்லை, எனது ஆன்மாவின் வார்த்தைகள் கோடையில் உதிரும் சருகென வீழ்ந்து கிடக்கின்றன. உனது வழித்தடங்களில் மனம் களைத்து போயிருக்கிறேன் கால பெருவழியின் சுழற்சியில், என்றேனும் எனது ஆன்மாவின் கேவலை நீ செவிமடுக்கக்கூடும். அப்போது உன் நினைவிலிருந்து வெகு தூரத்தில் பறந்து கொண்டிருப்பேன். இதுவும் வந்து ஒரு வலிமிகுந்த கவிதை தான். தன்னை ஒருத்தர் பிரிஞ்சு பொழுகும் பொழுது நம்மளோட அன்பையோ இல்லை நம்மளோட அழுகையோ அவர் வழியையோ புரிஞ்சிக்காமல் போகும் பொழுது அந்த வழி வந்து என்றைக்குமே நம்ம இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அதை கடந்து வரும்பொழுது திருப்பியும் என்றைக்காவது ஒரு நாள் சில வருடங்களுக்கு கழித்தோ இல்லை நம்ம தாண்டி நம்ம கடந்து வந்த பிறகு அவர்களை சந்திக்க நேரிடும் பொழுது அப்போவும் வந்துட்டு அவங்களோட நினைவிலிருந்து நம்ம ரொம்ப தூரம் போயிருப்போம். திருப்பி அவங்க நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்தாலும் அவர்களுக்கும் நம்மளுக்கான இடைவெளி வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்த கவிதை வந்து தனிமையின் கரங்கள். எனது மௌனங்களை உனக்கு பரிசளித்த பின் தனிமையின் கரங்களை இருக்கப்பற்றி கொண்டேன். எனது மௌனங்களை உனக்கு பரிசளித்த பின் தனிமையின் கரங்களை இருக்கப்பற்றி கொண்டேன். நடுங்கியபடி கேவும் மனதை தேற்ற ஒற்றை சொல், தலைநீவி கண்ணீர் துடைக்க ஒற்றை விரல், பிசு பிசுக்கும் இரவிடம் யாசித்தபடி தலை சாய்க்கிறேன், கனவே என்னை தாங்கிக்கொள். எனது மௌனங்களை உனக்கு பரிசளித்த பின் தனிமையின் கரங்களை இருக்கப்பற்றி கொண்டேன். நடுங்கியபடி கேவும் மனதை தேற்ற ஒற்றை சொல், தலைநீவி கண்ணீர் துடைக்க ஒற்றை விரல், பிசு பிசுக்கும் இரவிடம் யாசித்தபடி தலை சாய்க்கிறேன், கனவே என்னை தாங்கிக்கொள். நம்ம தனிமையாக உணரும் பொழுது நமக்கான இரவுகளில் யாருமே இருக்காத பொழுது நம்ம இரவுகிட்ட மட்டுமே வந்து நம்ம ஒரு அன்பை நாடுவோம். எப்படியாவது தூக்கம் வந்து நம்ம தலைவிக்கொள்ளாதா, கனவிலாவது நம்மளுக்கான எண்ணங்களை வந்து நம்மளோட தனிமையை போக்க யாரும் இருக்க மாட்டார்களா, கனவுகளையாவது நம்மளுக்கான வாழ்க்கையை நம்மளுக்கான ஒரு எண்ணங்களை வந்து நம்ம வாழ மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் நமக்குள்ளே போய்கொண்டே இருக்கும். முக்கியமாகவே வந்துட்டு இரவுகள் வந்துமே என்றுமே அழகானவை, அதாவது நமக்கான இரவுகள் வந்து நம்ம வாழ்கிறது தான். பகலில் விட யாருமற்ற இரவுகள் தான் வந்து என்றைக்குமே வந்து அழகாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த கவிதை வந்து மழை இனிது. மழை இனிது என்று சொல்வதற்கேனும் வந்து போ சிறுமழையே. மழை இனிது என்று சொல்வதற்கேனும் வந்து போ சிறுமழையே. சிறுமழையேன்னு சொல்கிற மாதிரி இந்த கவிதையும் சின்ன கவிதை தான். சின்ன கவிதையாக இருந்தாலும் ஒரு மிக பெரிய அர்த்தத்தை கொடுக்குது. எல்லாருக்குமே வந்து மழை பிடிக்கும். மழை வந்தாலே வந்து நம்மளோட மனங்களில் வந்து ஒரு மாற்றம் வரும், எல்லாத்துக்கும் ஒரு குதூகலம் வரும், ஒரு மகிழ்ச்சியான வந்து மகிழ்ச்சியான ஒரு நெகிழ்வு நம்ம மனதுக்குள் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்காவது நான் மழை வரணும்னு நிறையா பேர் ஆசைப்படுவாங்க கவிஞர் மனுஷி மாதிரியே. அடுத்த கவிதை வந்து நீயும் நானும். கூடு திரும்ப மறந்த பறவை நீ, சலனமற்றும் காத்திருக்கும் மரம் நான். கூடு திரும்ப மறந்த பறவை நீ, சலனமற்று காத்திருக்கும் மரம் நான். அதே மாதிரி தான், அதாவது நீயும் நானுங்கிறது இது ஒரு வழியை சார்ந்த ஒரு கவிதையாக தான் நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம ஒருத்தருக்காக காத்திருக்கும் பொழுது நம்ம வந்து என்றைக்குமே சலனம் இல்லாமல் நம்ம காத்து கொண்டிருப்போம். அவங்க வந்து மறந்து போனாலும் கூட அவர்கள் நினைவுகளில் வந்து நம்ம வந்து எதுவுமே யோசிக்காமல் வந்து காத்து கொண்டு தான் இருப்போம் ஒரு மரம் போல. அடுத்த கவிதை வந்து மரணத்தின் மொழி. யாரும் சொல்லித்தராத வாழ்க்கையை, யாரும் சொல்லித்தர முடியாத வாழ்க்கையை மரணம் சொல்லித்தருகிறது அதன் மொழியில். யாரும் சொல்லித்தராத வாழ்க்கையை, யாரும் சொல்லித்தர முடியாத வாழ்க்கையை மரணம் சொல்லித்தருகிறது அதன் மொழியில். உண்மையாலுமே மரணம்ங்கிறது தனி மொழி தான். மரணத்தின் தருவாயில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை மரணத்தை சந்திக்கிறத நம்ம நேரடியாக மரணத்தை சந்திக்க முடியாது. தம்மை கூட இருக்கவங்க வந்து கூட இருக்கிறவங்களுக்கு மரணம் நேரிடும் பொழுதோ அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கை என்னன்னு வந்து உணர முடியும்.
தனதுக்கு நெருக்கமானவர்களோ இல்லை தனது நெருங்கிய நண்பர்களோ இல்லை உறவுகளோ வந்து தம்மை விட்டு பிரியும் பொழுது தான் மரணத்தினோட வழியையும் மரணத்திற்கான மொழியும் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். மரணம் வந்து ஒரு தனி மொழி தான் கவிஞர் மனுஷி அவங்க சொல்கிற மாதிரி. அடுத்த கவிதை வந்து எனது நிலம். பிரிந்து செல்வதெனில் பிரிந்து போ, மறந்து விடுவாயெனில் மறந்து விடு. நான் எனது நிலத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், உனது நிழலில் அல்ல. பிரிந்து செல்வதெனில் பிரிந்து போ, மறந்து விடுவாயெனில் மறந்து விடு. நான் எனது நிலத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், உனது நிழலில் அல்ல. இது உண்மையாலுமே வந்து ஒரு தைரியமான கவிதையாக நான் பார்க்குறேன். ஒருத்தர் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்பொழுது அந்த வழியை வந்து எண்ணி நம்ம அவருக்காக நினைவுகளை வந்து வாழாமல் நமக்கான வாழ்க்கையில் நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு தைரியமாக வந்து நம்ம வாழும் பொழுது தான் நம்மளோட வாழ்க்கையே வந்து இருக்குது. அது வந்து அவங்க பிரிஞ்சு போனாலும் நம்ம தைரியமாக இருக்கிறது அவங்களுக்குமான ஒரு வழியை தரும் தான் நான் நினைக்கிறேன். நம்ம அவங்களுக்காக இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம முழுமையோட செய்யணும். அடுத்த கவிதை வந்து கடவுளால் கைவிடப்பட்டவள். தேவனே, உமது கைப்பிடிக்குள் சிறு மலரென இருந்தேன், உமது தோள்களில் சின்னஞ்சிறு ஆட்டுக்குட்டி என இருந்தேன், உமது மலை பிரசங்கத்தின் வார்த்தைகள் என இருந்தேன், உமது அற்புதங்களின் அதிசய கணங்கள் என இருந்தேன். தேவனே, உமது கைப்பிடிக்குள் சிறு மலரென இருந்தேன், உமது தோள்களில் சின்னஞ்சிறு ஆட்டுக்குட்டி என இருந்தேன், உமது மலை பிரசங்கத்தின் வார்த்தைகள் என இருந்தேன், உமது அற்புதங்களின் அதிசய கணங்கள் என இருந்தேன். ஆயினும் ஒரு பனிக்காலத்தின் நள்ளிரவில் இரட்சிப்பின் மகிமையை பேசி முடித்த பெண் யாதொரு முன்னறிவு பின்மின்றி எம்மை கைவிட்டீர். உமது கதவுகளை திறந்து விடாதபடி இறுக மூடிக்கொண்டீர். எமது வார்த்தைகள் உள் நுழைந்து விடாதபடி இசையில் லைத்து கிடந்தீர். நீர் கதவுகளை திறந்து வெளிவருகையில் எமது வார்த்தைகள் உமது வாயிலின் முன் புன்னகையோடு காத்திருக்கின்றன உமக்காக. அவை சொல்ல விழையும் செய்தி ஒன்றே ஒன்றுதான், எமது உலகம் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டதென்று, எமது உலகம் உம்மால் வழிநடத்தப்பட்டதென்று. ஆயினும் ஒரு பனிக்காலத்தின் நள்ளிரவில் இரட்சிப்பின் மகிமையை பேச முடித்த பெண் யாதொரு முன்னறிவிப்புமின்றி எம்மை கைவிட்டீர். உமது கதவுகளை திறந்து விடாதபடி இறுக மூடிக்கொண்டீர். எமது வார்த்தைகள் உள் நுழைந்து விடாதபடி இசையில் லயித்து கிடந்தீர். நீர் கதவுகளை திறந்து வெளிவருகையில் எமது வார்த்தைகள் உமது வாயில் முன் புன்னகையோடு காத்திருக்கின்றன உமக்காக. அவை சொல்ல விழையும் செய்தி ஒன்றே ஒன்றுதான், எமது உலகம் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டதென்று, எமது உலகம் உம்மால் வழிநடத்தப்பட்டதென்று. இது கடவுளுக்காகவாகட்டும் இல்லை அதாவது நம்ம ஒரு நண்பர் நம்ம நம்பியிருக்கிற ஒரு மனிதராகட்டும், நம்ம அவங்க நம்ம உருவாக்கிட்டு நம்மளை அவங்க கைவிட்டாலும் நம்ம வந்து அவங்கள ஒரு நம்பிக்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு தான் இருப்போம். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை வந்து வாழ்க்கையாக தான் நம்ம கவிஞர் மனுஷியோட கவிதைகளை நான் பார்க்குறேன். அடுத்த கவிதை வந்து பிரபஞ்சன் எழுத்தாளர் பிரபஞ்சனுக்கான கவிதை. யாரேனும் சற்று நேரம் பேசுங்கள், கடைசி பயணத்திற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. விடாமல் பெய்கிறது மழை, ஆனாலும் என்ன, இன்னும் சற்று நேரம் பேசுங்கள் அவரை பற்றி. இன்னும் யாரேனும் பேசுங்கள், காலப்பறவை சிறகசைத்து பறத்து கொண்டிருக்கிறது. வாழ்வின் கடைசி பயணத்தின் நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் ஒத்தி வைத்து அவரை நம்மோடு இருக்கச் செய்யலாம். இன்னும் சற்று நேரம் பேசுங்கள் யாரேனும் அவரை பற்றி. கடைசி பயணத்திற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. விடாமல் பெய்கிறது மழை, ஆனாலும் என்ன, இன்னும் சற்று நேரம் பேசுங்கள் அவரை பற்றி. இன்னும் யாரேனும் பேசுங்கள், காலப்பறவை சிறகசைத்து பறந்து கொண்டிருக்கிறது. வாழ்வின் கடைசி பயணத்தின் நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் ஒத்தி வைத்து அவரை நம்மோடு இருக்கச் செய்யலாம். இன்னும் சற்று நேரம் பேசுங்கள் யாரேனும் அவரை பற்றி. உண்மையாலுமே வந்து இலக்கிய உலகத்திற்கும் எழுத்து உலகத்திற்கும் மிகப்பெரிய இழப்பு வந்து எழுத்தாளர் பிரபஞ்சனோட இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அவரோட எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் வந்து நம்ம இந்த உலகத்திற்கான எழுத்துக்கள். இன்னும் சிறிது காலம் அவர் இருந்திருந்தால் நம்ம மக்களுக்கான எழுத்துக்கள் வந்து இன்னும் சில எழுத்துக்கள் வந்து நம்ம கிடைச்சிருக்கோம் தான் நான் நினைக்கிறேன். அவரை பற்றி பேசும் பொழுதே வந்து அவரோட எழுத்துக்களை பேசும் பொழுதே வந்து இது
நம்மளுக்கும் ஒரு ஒரு உணர்வு வந்து உள்ளிருந்து வரும். நமக்கான எழுத்துக்கள் வந்து தந்து போன ஒரு எழுத்தாளர் நம்முடன் இப்பொழுது இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லோருக்குள்ளேயுமே அதை வேரூன்றி நிற்கும். அடுத்த கவிதையும் வந்து எழுத்தாளர் பிரபஞ்சனுக்கான கவிதை தான். இது வந்து இந்த இரவோட இறுதி கவிதையாக நான் வாசிக்கிறேன். நண்பர்களே, தனிமையில் அமர்ந்தபடி 100 முறை சொல்லி பார்க்கிறேன். நண்பர்களே, எந்த முறையிலும் இல்லை அந்த குரல், இல்லை அந்த துணி, இல்லை அந்த மிடுக்கு, இல்லை அந்த தோரணை, இல்லை அந்த பாவனை, இல்லை அந்த குறிஞ்சிரிப்பு. நண்பர்களே, தனிமையில் அமர்ந்தபடி 100 முறை சொல்லி பார்க்கிறேன். நண்பர்களே, எந்த முறையிலும் இல்லை அந்த குரல், இல்லை அந்த துணி, இல்லை அந்த மிடுக்கு, இல்லை அந்த தோரணை, இல்லை அந்த பாவனை, இல்லை அந்த குறிஞ்சிரிப்பு. நண்பர்களே, நான் எழுத்தாளர் பிரபஞ்சனோட ஒரு உரையை வந்து கேட்க முடிஞ்சுது. அப்போ வந்து அவர் ஆரம்பித்த முதல் வார்த்தையே வந்து நண்பர்களே. அவர் பேசும்பொழுது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சிரிப்பு இருக்கும். கவிஞர் மனுஷி அவங்க சொல்கிற மாதிரி அழகாக சிரித்து கொண்டு, ரொம்ப அதாவது வைடான ஸ்மைல் இல்லாமல் ஒரு குறிஞ்சிரிப்புலேயே வந்துட்டு உலகத்தை கட்டி போடுற சிரிப்பு அது. உண்மையாலுமே வந்து அவரோட இழப்பு வந்து நம்ம எல்லோருக்குமான இழப்பு அது. கவிஞர் பிரபஞ்சனுக்கான கவிதையை வாசித்து இந்த கவிதை இரவை முடிக்கிறதுல வந்து எனக்கு மிகப்பெரும் மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் வந்து என்னோடய கவிதையில் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியும் அன்பும்.